ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை, தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பளிங்கு வாராது இடர். படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமிழ் பூந்தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் மணவரதமும் துதித்தாள் கல்லும் சொல்லாதோ கவி. கவி சக்கரவர்த்தி கம்பர் தன்னோட சரஸ்வதி அந்தாதியில 30 பாடல்களை கொடுத்திருக்காங்க. அதுல வர முதல் கடவுள் வாழ்த்து பாடலோட பொருளை இந்த காணொலியில பார்க்கலாம். இந்த பாட்டு டூயட்ங்கிற படத்துல கூட வந்திருக்கு. கம்பர் அவர்களின் புலமையை மெச்சி நீங்க எப்படி இவ்வளோ அருமையான கவிதைகளை ஏற்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதிலாக கூட இந்த பாடல் நாம எடுத்துக்கலாம். ஆயக்கலைகள் 64 இந்த வரியில மொத்தம் 64 கலைகள் இருக்குன்னு சொல்றாரு கம்பர். எழுத்திலக்கணம், எழுத்தாற்றல், கணிதவியல், மறைநூல், தொன்மம், இலக்கணவியல், நயநூல், கணியநூல், அறத்துப்பால், ஓகக்கலை, மந்திரக்கலை, நிமித்தக்கலை, கம்மியக்கலை, மருத்துவக்கலை, உறுப்பமைவு, மரவணப்பு, வனப்பு, அணியியல், இனிது மொழிதல், நாடகக்கலை, ஆடற்கலை, ஒளிநுட்ப அறிவு, யாழிசை, குழலிசை, மத்தளநூல், தாளையியல், வில்லாற்றல், பொன்னோட்டம், தேர்பயிற்சி, யானையேற்றம், குதிரையேற்றம், மணிநோட்டம், மண்ணியல், போர்பயிற்சி, கைகலப்பு, கவர்ச்சியியல், ஒட்டுகை, நட்பு பிரிக்கை, மயக்குக்கலை, புணரங்கலை, வசியக்கலை, தளியக்கலை, இன்னிசை பயிற்சி, பிற உயிர் மொழி, நாடி பயிற்சி, மகிழுத்தம், கலுளம், இளப்பரிகை, மறைத்ததை அறிதல், வான் புகுதல், வான் செல்கை, கூடுவிட்டு கூடு பாய்தல், தன்னுரு கருத்தல், மாயம், பெருமாயம், அலர்கற்று, நீர்க்கட்டு, வலிக்கட்டு, கண்கட்டு, நாவுக்கட்டு, விந்துக்கட்டு, புதையற்கட்டு, வாட்கட்டு, சூனியம், இப்படி மொத்தம் 64 கலைகள். இந்த பேரு மனப்பாடம் பண்றதுக்கே நம்மளுக்கு பல மணி நேரம் பிடிக்கும். ஆனா இந்த 64 கலைகளுக்கும் அதிபதியா இருக்கிற கலைவாணி இந்த கலையை கற்றதோடு மட்டும் நிக்காம நமக்கு கற்றும் தராங்க. அதுவும் இப்படி ஏய அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் கம்பர். ஏய அப்படின்னா அதாவது இப்ப இருக்கிற கல்வி முறை மாதிரி சும்மா ஏனோ தானோன்னு பாஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு கலையையும் சிறப்பா, பொறுமையா, தன்மையா நல்லா புரியற மாதிரி, அதோட பொருள் நல்லா உணர்ற மாதிரி உணர்விக்கும் எண்ணம்மை, இப்படி எனக்கு உணர்த்துபால் அதாவது கற்றுக் கொடுப்பால் என் அன்னை சரஸ்வதி தேவி அப்படிங்கிறார் கம்பர். தூய உருப்பளிங்கு போல்வாள், இதுல பளிங்கு எப்படி தூய்மையா பிரகாசமா இருக்கோ அதே போல நல்ல தூய்மையான மனதோட பிரகாசமான ஆன்மீக ஒளியோட என் உள்ளத்தின் உள்ளே இருப்பாள் இங்கு வாராதிடர். இதுல இப்படி ஆன்மீகமான பிரகாசமான ஒளியோட என் உள்ள கோயில்ல சரஸ்வதி தேவி இருக்கிறப்போ எனக்கு எந்த இடரும் அதாவது தடையும் வராது அப்படிங்கிறார் கம்பர். படிக நிறமும், பொதுவா எந்த ஒரு உலோகமோ நீரோ அது பிரதிபலிக்கும் போது ஒளிய தனக்குள்ள முழுசா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரதிபலிக்கும். ஆனா படிகம் அப்படிங்கிற கல் தனக்குள்ளேயே சுயமா ஒளிய உருவாக்கக்கூடியது. அதுபோல அன்னை சரஸ்வதி தனக்குள்ளேயே அறிவு, ஞானம் அப்படிங்கிற ஒளிய உண்டாக்கக்கூடியவர். அதோடு தனது அருளால் பிறர்க்குள்ளும் அந்த ஞானத்தை வரச்செய்பவர். பன்னீர் போல நல்ல தெளிவான நிறத்தில் இருக்கிற படிகம்தான் உண்மையான படிகக்கள். அதோட அடர்த்தி எண் அதாவது டென்சிட்டி அதிகமா இருக்கும். அதனால அதோட அளவுல சிறுசா இருந்தா கூட எடை அதிகமா இருக்கும். ஸ்படிகமாலை பொதுவா குளிர்ச்சி உஷ்ணம் ரெண்டத்தையும் கடத்தும். இந்த படிகம் 7 வண்ணங்களையும் வெளியிடும் தன்மை கொண்டது. கிறிஸ்டல்ஸ் பொதுவா பூமி கடியில லட்சக்கணக்கான வருஷங்களா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா உருவாகும். தண்ணி கெட்டியாக்கப்பட்டு அதோட பூமி கடியில் இருக்கிற மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாது வகைகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி படிகக்கள்லாம் மாறுது. அதுல ஹார்ட் பீட்டுன்னு சொல்ற மாதிரி உயிர் துடிப்பு கூட இருக்கு. ஒரு நொடிக்கு 35,558 தடவை அதிர்வுகளை கொடுக்கும். நாம சொல்றது கூட உள்வாங்கி வெளியிடும் தன்மையும் இதற்கு இருக்கு. பவள செவ்வாயும், இதுல பவளம் போன்ற நல்ல சிவப்பு நிற இதழ்களை கொண்ட அன்னையே அப்படின்னு சொல்றார் கம்பர். பவளம் மஞ்சள் நிற காஸ்மிக் ரேஸ்னு சொல்ற அண்ட கதிர்களை வெளியிடும். இது உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது. ஒரு பிரிசம்னு சொல்ற முப்பட்டை கண்ணாடிக்குள்ள ஒரு பவளத்தை வச்சு பார்த்தோம்னா அந்த மஞ்சள் நிற கதிர்களை நாம பார்க்க முடியும். படிகம், பவளம் இது எல்லாமே தனக்குள்ள வர கதிர்களை 100 மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்குமாமா. இதனாலேயே தெய்வ சிலைகள் கூட இந்த மாதிரி கற்கள் கொண்டு செய்வாங்க.
கோயில்களில் வழக்கமாக அதிகாலை நேரத்தில் படிகம், பவளம் இல்லை மரகதம் போன்ற கற்களை வச்சு செஞ்ச திருவுருவ சிலையை வழிபாட்டுக்கு வைப்பாங்க. அது எதுக்குன்னா, அதிகாலையில் வர சுத்தமான ஆக்சிஜனோட இந்த கற்களால் செய்யப்பட்ட தெய்வ சிலையிலிருந்து வர நேர்மறை கதிர்களெல்லாம் சேர்ந்து எல்லா உயிரினங்களுக்கும் நல்லது செய்கிறதுக்காகத்தான். அதுபோலவே சரஸ்வதி தேவியும் படிக நிற மேனியும் பவளம் போன்ற சொற்களால் நல்லறிவை பரப்புகிறீர்கள் என்கிறார் கம்பர். கடிகமலும் பூந்தாமரை போல் கையும், இதுல கடினா நல்ல நறுமணம். சில பூக்கள்ல இருந்து வர மனம் போக போக கொஞ்ச நேரத்துல திகட்டிரும், ஆனா அப்படி இல்லாம எல்லாரும் விரும்புற மாதிரி ஒரு நறுமணம் தான் கடின்னு பொருள்படுது. கமல்னா பரவக்கூடிய அல்லது வீசக்கூடிய. இப்படிப்பட்ட நறுமணத்தை வீசக்கூடிய தாமரை போன்ற கையும் துடியிடையும், துடினா உடுக்கைக்கு இருக்கிற இன்னொரு பேரு. அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால், இதுல அல்லும் பகலும்னா இரவும் பகலும், அனவரதம்னா இரவு பகல் மட்டும் இல்லாம என் நேரமும் அர்த்தம். துதித்தால்னா வணங்கினால். கல்லுஞ்சொல்லாதோ கவி, இவ்வாறு சரஸ்வதி தேவியை மனமுருகி வேண்டினால் ஒரு கல்லையே கவிப்பாட செய்வாளாம் அவள். அப்போது நான் எம்மாத்திரம் என்கிறார் கம்பர். வணக்கம் நண்பர்களே, சரஸ்வதி அந்தாதியுடைய முதல் பாடல் விளக்கம் கேட்டீங்க. இந்த பாடலையும் போய் கேட்டு பாருங்கள், விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இந்த பாடலை நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் டூயட்டுங்கிற படத்தில் மெட்டுப்போடு பாடலுக்கு முன்னாடி இந்த பாடல் ஒரு அப்படியே ஒரு கர்நாடக சங்கீதத்தில் வரும், அருமையாக இருக்கும். அந்த இசையோடு கேட்கும் பொழுது கேட்டு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் நிறைய பணிகள் இருக்குது, இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு தமிழில். நன்றி நண்பர்களே.